அதாவது ஷெங்கன் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிற இந்தியன்ஸுக்கு புதுசாக ஒரு ஷெங்கனுடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷெங்கன் நியூ விசா ரெஜிம். முதல்ல ஷெங்கன் ஏரியானா என்னன்னு தெரியுமா? ஜெர்மனி, நெதர்லாண்ட், பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், லுக்சம்பர்க், இந்த அஞ்சு கண்ட்ரீஸ் சேர்ந்து நமக்குள்ளே வந்து ஒரு ட்ராவலர் டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா ஒரு ஒரு கண்ட்ரிலையும் நம்ம நிறுத்த வேண்டாம், நம்ம அஞ்சு கண்ட்ரியும் ஒரே காமன் பார்டராக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி, அதை அந்த பார்டருக்குள்ளே கிராஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஷெங்கன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ஊர், நம்ம ஊர் பாண்டிச்சேரி மாதிரி ஷெங்கன்னு ஒரு ஊர் இருக்குது, இது லக்சம்பர்க் அப்படிங்கிற நாட்டில் இருக்குது, அந்த இடத்துல தான் உட்காந்து இந்த முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் ஷெங்கன் விசா அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. ஸோ இந்த விசா கொடுக்குற ஒருத்தருக்கு என்ன ஆகும், ஃப்ரீயாக அவங்க வந்து எந்த விதமான செக்குமே, இப்போ விசா செக் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணும்போது, பண்ணாதீங்க மண்ணை பண்ணாதீங்க, அந்த நாட்டுக்குள்ளே ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணும்போது விசாவை வந்து செக் பண்ண மாட்டாங்க. லேண்ட் பார்டர், ஏர் ட்ராவல்லாம் பண்ணும்போது செக் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அஞ்சு கண்ட்ரி வச்சு ஆரம்பித்தாங்க, அதனால தான் இதுக்கு பேர் ஷெங்கன் விசா. இப்போ வந்து ஒரு 27 கண்ட்ரி வந்துடுச்சு. கடைசியாக வந்தது வந்து பர்ஜேரியாவும் ரொமானியா, இந்த ரெண்டு கண்ட்ரியும் இப்போ 31 மார்ச் ஒரு மாதம் முன்னாடி சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த 27 கண்ட்ரி இருக்கிறதுனால ஒரே விசா, இந்த ஷெங்கன் விசான்னு ஒன்றே ஒன்று வாங்கிட்டால் போதும், இந்த 27 கண்ட்ரிக்குள்ளேயுமே நம்ம வந்து சுற்றிக்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, இந்த பர்கேரியாவும் ரொமானியாவில் வந்து ஏரில் மட்டும்தான் போக முடியும், லேண்ட் வழியாக போனால் செக் பண்ணுவாங்க விசாவை. இதுதான் இப்போ ஷெங்கன் விசா. ஸோ நம்ம இப்போ சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அந்த மாதிரி இட்டாலி, ஃப்ரான்ஸ்னு இந்த 27 கண்ட்ரி எங்கே போனாலுமே கலாட்டக்கூடாது. இந்த ஒரே விசா ஷெங்கன் விசான்னு ஒன்று எடுத்துகிட்டா போதும், 27 கண்ட்ரியை சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த விசா 90 டேஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம B1 விசா யூஎஸ்ஏ அப்படின்னா 10 இயர்ஸ் கொடுப்பாங்க, 10 வருஷத்துக்கு. இது வந்து 90 நாள் மட்டும்தான் கொடுக்குற விசா. இப்போ இந்த விசாவில் தான் இந்தியன்ஸ்க்கு புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, நீ வந்து ஒரு ஷெங்கன் விசாவை கடந்த 3 வருஷத்தில் 2 தடவை ஒழுங்காக உள்ளே போயிட்டு ஒழுங்காக வெளியில் வந்துட்டேன்னா, அங்கே தங்காமல் கரெக்டாக உன் வேலை என்னவோ அந்த டூரிசம் மட்டும் போய் பார்த்துட்டு திரும்பி கரெக்டாக வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா, 2 தடவை நீ கரெக்டாக உபயோகப்படுத்திட்டேன்னா 3வது தடவை உனக்கு 2 வருஷத்துக்கான விசா கொடுத்துருவாங்க. முதல்லலாம் 90 டேஸ் தான், 3 மாதம்தான் கொடுப்பாங்க. நீ அந்த 3 மாதம் விசாவை கரெக்டாக உபயோகப்படுத்தி 2 வருஷத்துக்குள்ளே நீ போயிட்டு வந்துட்ட அப்படின்னா, உனக்கு 3 வருஷத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம்னா 2 வருஷம் விசா கொடுத்துருவாங்க. அந்த 2 வருஷமும் ஆமாம், 2 வேலிடிட்டி 2 வருஷம் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷமும் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா 5 வருஷம் விசாவாக கொடுத்துருவாங்க. 5 வருஷம் ஷெங்கன் விசா ஒருத்தர் கிடைக்குதுன்னா 27 கண்ட்ரியை நீ வந்து எந்த விதமான விசாவுமே அப்ளை பண்ணாமல் போயிட்டு வந்துட்டே இருக்கலாம், ஒரு லோக்கல் அங்கே இருக்கிற ஒரு சிட்டிசன் மாதிரி. இதுதான் ஷெங்கனோடைய புது ரெஜிமில் வந்திருக்கிற ஒரு அப்டேட். இதனால் என்ன, இந்தியன்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்க. என்ன உபயோகம் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து இந்த ஷெங்கன் ஏரியாவுக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அந்த 27 கண்ட்ரி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட், ஜெர்மனி அப்படின்னு, இவங்க வந்து இந்த ஷெங்கன் விசாவை ஒழுங்காக உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் விசா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க நம்ம இல்லை, அதான் நம்ம இப்போ ஷெங்கன் விசா அப்ளை பண்ணுறோம், நமக்கு 90 டேஸ் கொடுப்பாங்க சரியா. நம்ம 90 டேஸில் சுவிட்சர்லாண்டு போயிட்டு வந்துட்டோம், 100 தடவை அப்ளை பண்ண போகிறோம். 100 தடவை சப்போஸ் ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோம், ஜெர்மனியும் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் கடந்த 3 வருஷத்தில் 2 தடவை கரெக்டாக உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளில வந்துட்டோம் அங்கே தங்காமல். அப்போ வந்து நம்ம ஒரு நேர்மையான ஆள், அங்கேயே தங்கிடக்கூடாது. சில பேர் வந்து உள்ளே போயிட்டு இல்லீகலாக அங்கேயே தங்கிடுவாங்க, வெளிலே வரமாட்டாங்க. போய் சொல்லி அங்கேயே தங்கிடுவாங்க, ஏன்னா அவங்க அங்கேயே வேலை பார்த்துட்டு அப்படியே தங்கிடுவாங்க. நம்ம வந்து போயிட்டு வெளில வந்துட்டோமா, அப்போ 2 தடவை நம்ம கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளில வந்ததுனால நம்மளை வந்து ஒரு லீகலான ஆள், நல்ல ஆளுன்னு அவங்க வந்து முத்திரை குத்திடுவாங்க. இப்போ நீ 3வது தடவை ஒரு விசா அப்ளை பண்ணுறோன்னா உனக்கு 90 டேஸ் கொடுக்க மாட்டாங்க, 2 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீ ஏற்கனவே 2 தடவை கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக வெளில போயிட்டேன், அப்போ நீ கரெக்டான ஆள். ஸோ அடுத்த தடவை உனக்கு 2 வருஷம் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த 2 வருஷத்துலேயும் நீ போயிட்டு வந்துட்டுருக்க, நீ திரும்பி அப்ளை பண்ணுறோன்னா 5 வருஷம் கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு நீ போய் திருப்பி அடுத்த தடவை 5 வருஷம் கொடுப்பாங்க. ஸோ நீ 5 அதுக்கு மேலே இல்லை. ஆமாம், 5 அதுக்கு மேலே கிடையாது, 5 தான் வந்து மேக்ஸிமம்.
இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். என்ன ஜெனுவினாகவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விசா ஒரு ஒரு டைம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இந்த அமெரிக்காவில் தான் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறாங்க, 10 வருஷம் விசா கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது அமெரிக்கா வந்து ஒரே ஒரு நாடு தான், ஒரு நாட்டுக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. இவங்க ஷெங்கன் அப்படிங்கிறது 27 நாட்டுக்கு 5 வருஷம் விசா அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அந்த 5 வருஷம் விசா கிடச்சிடுச்சுன்னா நீ இந்த வருஷம் போய் இட்டாலி சுற்றி பார்க்கலாம், அடுத்த வருஷம் ஃப்ரான்ஸ் போகலாம், அப்புறம் பெல்ஜியம் போகலாம். நீ திருப்பி திருப்பி அந்த விசா ஃபீஸ் கிடையாது, அப்ளை பண்ண வேண்டாம் இல்லையா. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா. இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ், சரியா? ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வரக்கும் போல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.